கிட்னி எப்படி எல்லாம் பாதிப்படையும், கிட்னி எப்படி எல்லாம் பாதிப்படையும், சரியா தண்ணி குடிக்காதனால கிட்னி பாதிப்படையலாம். வேற பொரித்த உணவுகள் வந்து ஜென்ரலா உள்ளது, ரொம்ப கரெக்டா சொல்றோம்னா சுகர் யாருக்கு நமக்கு யாருக்குமே இல்லையா, அவர் தான் இன்சார்ஜ் சிஎம்சி, சரிங்களா? ஸோ அவங்க நம்பர் வாங்கிக்கோங்க.
Sudah, 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 s
அது வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும்.
ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரீஸான பாட்டில் என்ன பண்ணணும்னா பாலத்தில் வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணணும், ரோல் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கூலிங் வந்து காலுக்குள்ளே போகிறதால ரத்த ஓட்டம் அதுக்கு அதிகப்படும். ஸோ பாலத்தில் ரத்தம் ஓட்டம் அதிகமாக போச்சுன்னா அங்கே இருக்க அந்த வலியோட பெயின் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து சீக்கிரம் மேலே போகும். ஸோ நம்ம எவ்வளோ இருக்கிற அந்த ஐஸ் வச்சு நம்ம இது பண்ணுறோமோ அப்போ ரத்தம் ஓட்டம் ஒரு இடத்துக்கு வலி இருக்கிற இடத்துக்கு நம்ம அதிகமாக ரத்தம் ஓட்டம் போச்சுன்னா அந்த இடத்துல வலி இருக்கிறது எல்லாமே ஈஸியாக போகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் பண்ணி ஐஸ் கட்டி மாதிரி ஆனோம்னா அதை பாட்டில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது என்னன்னா உங்கள் அடி பாடத்துக்கு நல்லா சர்க்குலேஷன் வச்சு போச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளட் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாதி புதிதாக வலி இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி 3% இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் எக்ஸியர் செப்பல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேக்குக்கும் நீக்கமான எக்ஸசைஸ், நார்மல் எக்ஸசைஸ். ஒன்றுமே இல்லை, நார்மலாக படுத்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான மழைக்கு எந்த காலம் நம்ம பண்ண போதுமோ அந்த காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கொஞ்சம் தூக்கிக்கிட்டு ஒரு 5-10 வரைக்கும் எண்ணணும். மினிமம் எல்லாரும் ஒரு 5 செகண்ட் எண்ணணும். 5 வச்சுட்டு அவர் மேலே எழுந்திக்கிட்டு ஒரு 5 வரைக்கும் எண்ணணும். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் 15 டவுன் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு காலமுமே ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நேராக படுத்துட்டு பண்ணுறது என்ன பண்ணணும்னா ஒரு பக்கமாக திரும்பிக்கணும், சைடாக திரும்பி அதே மாதிரி காலை தூக்கிக்கிட்டு ஒரு 5-10 வரைக்கும் எண்ணணும். அதனால காலையிலையும் ஒரு சாயந்தரமும் 10-10 தடவை பண்ணணும் எக்ஸசைஸ். சரி, இது வந்து பேக்கு நீ அண்டு காலுக்கு மொத்தத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இதை நீ பண்ணும்போது உங்கள் பாடி ஹோல் பாடியுமே வந்து இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களை வயிற்று மசில் இருந்து, பேக் மசில் இருந்து, முன்னாடி கை மசில், முட்டியோட மசில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே சிம்பிள் எக்ஸ் நார்மலாக படுத்துட்டு இருக்கோம். முதல்ல 2 முக்கியம் மட்டும் அடைக்கணும், கையை வந்து சைடில் 2 பக்கமும் கை சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இடுப்பு மட்டும் முதல்ல மேலே தூக்கிச்சு. முதல்ல நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 5 நிமிஷம் முதல்ல தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும். உங்களால் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியல, ஒரு வாரத்துக்கு ஒரு 5 செகண்ட் 1-5 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 செகண்டாக மாறி. ஸோ இந்த மாதிரி இது மெயினாக வந்து ஒரு நல்ல பேக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இந்த ஒரு எக்ஸசைஸ் கூட நீங்கள் நல்லா ரெகுலராக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேக் பெயின், நீ பெயின் எல்லாமே ரெடியூஸ் பண்ணலாம். மாதிரி அண்ட் வந்து பூனை மாதிரி ஒரு கொஸ்டினும் உண்மை நார்மலாக முட்டி போட்டு 2 கையும் உணக்கிட்டு வயிற்று நல்லா மூச்சு உள்ளே இருக்கணும். அதே மாதிரி நல்லா பேக்குக்கு வரையணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ். இது வந்து நெக்கு வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. அண்ட் இப்போ நார்மலாக எனக்கு இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்லா உங்களை முடிஞ்ச அளவுக்கு தலைக்கே முடியும். அதே மாதிரி நார்மல் நியூட்ரலுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தலையை பின்னாடி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பேக்கில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். திருப்பி நார்மலுக்கு வரணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலையை திருப்பணும், திருப்பி நார்மலுக்கு வரணும், திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதே மாதிரி நல்லா திருப்பிக்கிட்டு திருப்பி நார்மலுக்கு வரணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கழுத்தை இந்த மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் திருப்பணும். ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு தான் அடுத்த பொசிஷனுக்கு போகணும். எடுத்துன்னு இப்படி பண்ணிட்டு திருப்பி பேக்கில் பண்ணிட்டு திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதிலேருந்து வரும்போது நார்மலாக நின்று தனி நேரம் வச்சுட்டு திருப்பி பேக்கில் போயிட்டு திருப்பி நார்மல் கொண்டு வந்து பண்ணணும். மெயின் நம்ம தூங்குற பொசிஷன் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறது. ஸோ எந்த மாதிரி படுத்துருந்தாலும் உங்களுக்கு மசில் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ பேக் பெயினும் சரி, நீ பெயினும் சரி, கழுத்து வலிக்கும் சரி, படுக்கிற பொசிஷன் தான் மெயின் நமக்கு எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக படுத்தாலே முக்கால்வாசி அந்த வலியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நார்மலாக எப்படி படுக்கணும்னா தலைக்கு வந்து எப்பவுமே ஸ்லோவாக வந்து தலைக்கு மட்டும் இருக்கக்கூடாது, தலையோட ஷோல்டருக்கும் சேர்த்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் தலை வந்து கீழே தொங்காது, உங்களுக்கு கழுத்துக்கும் ப்ரெஷர் போகாது. ஸோ நீங்கள் அந்த ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெக் பெயின் வராமல். ஸோ நார்மலாக நீங்கள் படுக்கும்போது பில்லோ எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பில்லோ யூஸ் பண்ணுவாங்க, பாதத்தில் தான் இருப்பாங்க. ஸோ பாதத்தில் வைக்கக்கூடாது பில்லோ. நீங்கள் பாதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இடுப்புக்கும் பாதத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இடத்துல முட்டி வந்து தொங்க ஆரம்பிக்கும். ஸோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல வைக்காமல் இந்த முட்டிக்கு கீழே இருக்கும்போது அந்த ஒரு ஆர்ச் ஷேப்புக்கு போகும். அப்போ வந்து என்னன்னா ஒரு பேக்கோட நரம்பு அந்த இது எல்லாமே இழுக்காது, உங்களுக்கு முட்டியும் வந்து பாதுகாப்பாக ரெஸ்ட் பொசிஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பக்கமாக திரும்பி படுக்கும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டு முட்டிக்கும் நடுவில் வந்து பில்லு வச்சு படுக்கணும். ஏன்னா ரெண்டு முட்டியும் ஒன்றா சேரும் போது அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக நடுவில் பில்லை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ உங்கள் பேக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். இதனால் மெயினாக படுக்கிற பிரச்சனை இதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேக் பெயின், நீ பெயின் எல்லாமே வந்து இது பண்ணலாம். இன்னைக்கு நம்ம
பத்தி பார்க்கணும்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ தண்ணி இந்த சென்ஸ் வாட்டர் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி மட்டும் இல்லை, ஃபுட்டு எல்லாமே கிட்னி சம்மந்தப்பட்டதான். ஸோ அதனால சாப்பாடு ஒரு சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க சொன்னீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் நம்மளோட ஃபுட்டில் சரிங்களா. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சர்விங்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிட்னி ரிலேட்டட்னா மோஸ்ட்லி நார்மல் கிட்னியை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னா தண்ணி தண்ணி தான் மெயின். ஸோ அது இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ்னா ரைஸை எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் டபுள் தான் அமௌண்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சுண்டல் அதெல்லாம் சாப்பிடணும் ஈவினிங் டைமில், நார்மல் மிச்சர் அது மாதிரிலாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சுண்டல் அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் எல்லாமே சரிங்களா. ஏதாச்சும் ஃபுட்டில் ஃபுட்டை பற்றி ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஃபுட்டை பற்றி. அதுதான் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கேன். தண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் இல்லை, தண்ணி கூட ஜூஸோ இல்லைன்னா பட்டர் மில்க் எடுத்துக்கலாம், ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி ஓகே. யூரின் ஸ்டோன் ஃபார்ம் நிறைய தண்ணி இதாக உங்களுக்கு முக்கியம். ஸோ தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அப்படிலாம் இல்லை சார், ஓவராக ஸ்ட்ரெயினாக இருக்காது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் 12 கிளாஸஸ் வரைக்கும் வாட்டர் கன்சம்ஷன் இருக்கும். 2.5 லிட்டர்ல 3 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ தான் யூரின்ல எல்லாமே டாக்ஸிக் கண்டென்ட் தான் நம்ம யூரின் நிறையவே தெரியாது. ஸோ நிறைய தண்ணி குடிக்க குடிக்கிறதா டாக்ஸிக் கண்டென்ட்டும் வெளியே போகும் சரிங்களா. தேங்க்யூ. ஸோ நம்ம பேலன்ஸாக எடுத்துக்கோன்னா ஒரு மந்த்தும் சேஞ்சஸ் இருக்கும் ஆயில். ஸோ ஒரு மந்த்து வந்து ரிஃபைண்ட் ஆயில்னா அடுத்த மந்த்துக்கு வந்துட்டு நம்ம என்ன அடுத்த மந்த்து கடலில் என்ன மாதிரி சேஞ்சஸ். ரவுண்ட் ஷூகர்னு சொல்றது நீங்க ராட் சக்கரை சொல்றீங்க. ஆமா சார், ஸ்டார்ட் சார்.
Lemon soda sahur. Lemon soda. Soda apa yang anda kerja? Kalau anda tinggal di sana, anda perlu sendal. The wheel sahur lemon soda sahur itu days dah obviously. Buat lemon sahur, wheel sendiri pun sahur lemon soda. Kita kini berjaya, kita pokoknya kini berjaya, ada kini berjaya. Orang pokoknya kini berjaya, ini orang pokoknya kini kerja, mana orang kerjanya kerja. Kalau orang kini orang ini orang kini orang ini sehat pun. Jadi kini transplantation pada patients, pada kini berjaya patients pun. Orang pada kerja apa orang ini, orang ini kerja apa orang ini kini putar kerja, nanti pun ada terusnya. Ada instruction. Kini orang function yang kerja, mana pasti. Kami juga di ada chemicals toxins itu semua kali boleh beli, ada beriye kat sini. Ada tu ada naik tani kalau use kan, ada rendah tu mulai ke tani kan mungkin. So rendah tu mulai ke tani baru ada beriye ada kita berjuang na, ada beriye kat sini kiri na. Upah di mana sahaja tu, ada beriye kat sini kiri na. Upah di mana sahaja tu, ada cuma kerana kiri baru tu ada reason na. Ada tu ada calcium produce pun dia orang bone healthy ada. Kalau ni calcium produce pada tu kini lah. Adik aku kata tu produce pada tu kini lah. Ia kini ada function. Kini yang kita nak kini begini ni, maksudnya pasti most common cause pada diabetes lah. Napa lebih besar sebenarnya? Nada, mood pada napa lebih besar pada kini begini ada cara pada diabetes lah. Cara begini. Kita ada tu high BP, depression atau macam mana tu kini kalau. Muna cara ni infections ni juga mana mana infection tiap kalau kita, kalau ni kini cara ni, mana infection ni kini kerja kerja. Nada kini kalau kini cara pad, juga cara pad yang ada tu, kini kerja kerja ni mana. Ada tu nanti parang lah ya, kini niir katil sulu, niir katil tu parang lah parang dia, tanah lah tanah dia, lalu ada lagi kini cara. India ni mungkin South India ni tanah ni mungkin untuk itu mungkin diabetes patient, mungkin untuk itu mungkin tanah ni untuk itu mungkin mungkin kini balik tu. Kalau tu dia patient, mungkin untuk diabetes patient, cakar patient mungkin kini balik tu apa. So, pasti esok diabetes kalau tinggal ni tu baru. Diabetes esok kalau tinggal ni, ada lain pas, fasting post pun ada, sah pergi tu lain sah pergi ni test pun. Adipri test pun juga, main pas, mungkin ada main pas, mungkin juga ada sah pergi. Kali ni ada ni jadi, itu ni juga, cakap pergi test pun tu. Di ni mesti sah pergi, sah pergi tu ready punya kerja, baru main test pun. Sure, diabetes kan baru. Normal ni, mungkin, terima itu pun mungkin ada, sah pergi itu mungkin ada kita. Diabetes na, baru main itu dia punya kerja, sah pergi itu, namun baru ada diabetes. So, kalau diet kini mana tercakar yang dia agak lebih kita boleh, apa yang kita kena lakukan? Protein dikau, kita jadi protein dikau. So, pasti step mana kini fail, apa yang kita kena lakukan? Kini fail, apa yang kita kena lakukan? Protein dikau, sih na. Hendak beri kita kini kita apa kita na? So, apa masuk ke dalam? Jelas apa yang kita diet disebut cakar patient, jelas apa tercakar, jelas cakar patient itu urine test kan dikau boleh. Kita apa yang kita na protein dikau, kita apa yang kita urine pertama kita. Apa ini na? Ada test step mana kini fail istata. Ada tiga ni begitu, jadi tu dia apa yang kita test kita akan beri. Pasti cakar yang ada itu control itu. Jadi kalau ada pasti cakar control itu. Cakar control itu apa idea yang kita bawa na? Ada HbA1c yang testen. Testen itu mungkin mas kalau ada ada test mana. Kalau yang ini kita test na cakar control itu na. Yang ini mana test na? Kini baru kandipa baru kita lihat. Kini baru kalau kita mana heart itu brain yang mana hilang pasukan itu mana. So, pasti cakar yang ni kalau pun dah, na nahl steps itu, nahl lagi ni, tu orang tu smoking itu stop pun, lagi smoking stop pun, ada orang ini dah avoid pun, jadi nahl walking daily itu 30 to 40 minutes, kandi pun ada, tapi cakar itu 50% kandi pun, nahl ada nutrition itu cakar yang tu sendiri pun ada, speed sendiri pun ada, sahaja pun ada, apabila ada chapati, sirdam juga.
மில்லட்ஸ் கம்பு ராகி அந்த மாதிரி நைட்டில் டிஃபனுக்கு சாதத்துக்கு நல்லா வேலை சேர்த்துக்கணும். இதுதான் சுகர் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ். கிட்னி கெட்டு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரின் வந்து நிறைய உடம்பு இருக்கும், யூரின் போகும்போது நிறைய உடம்பு இருந்துச்சுன்னா கிட்னி கெட்டு போகா இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து கை கால் நிற்கும் கண்ணு கீழே நிற்கும் முகம் இருக்கும் கிட்னி கெட்டு போகுதுன்னு அர்த்தம். மூணாவது வந்து அடிக்கடி யூரின் போடுறது நைட் அது நாலு காலத்தில் யூரின் போடுறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி வரலாம். மூச்சு கஷ்டம், பசி இல்லை, டயர்டா இருக்கு, வெயிட் குறையுது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்னி கெட்டு போகுதுன்னு அர்த்தம். இது சர்க்கரை காரணமாக பாதிப்பு. அடுத்தது வந்து ஹைப்பர் டென்ஷன், பிபி பிபி அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பிபி வந்து நார்மல் பிபி வந்து 120 அதாவது நார்மல் ஃபஸ்ட்டு நார்மல் வந்து எல்லாருமே வந்து 120 இருக்கணும். அது வந்து 140-90 மேலே போச்சுன்னா பிபி இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம் எல்லாமே வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம். எதனால பிபி வந்தாலும் வயசான வயசு வயசாக பிபி வரலாம், அது ஒரு ரீசன். அப்புறம் உடம்பு ஒபேசிட்டி அதனால கூட பிபி வரலாம். பரவாயில்ல பிபியே ஒரு பரவாயில்ல, அப்பா அம்மா பிபி இருந்தால் பசங்க பிபி வரலாம். அதிகமாக உப்பு இருக்கிறதுனால கருவாடு ஊர்கா அப்புறம் ஒரு நிலை சாப்பிட்றதுனால சாப்பிட்றதுனால பிபி வரலாம். நிறைய அக்கவாய் இருக்கிறதுனால அப்புறம் வந்து வாக்கிங் எதுவும் போகாதுனால நிறைய வழி மாற்று கை நீ காலி சொல்லி வழி மாற்ற சாப்பிட்றாங்க பிபி வரலாம். பிபினால என்ன வச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் வரலாம் பிபி ரொம்ப அதிகமாக வச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா வந்து ஹார்ட் ஆஃப் மசல்ஸ் தான் வந்து இறந்துடும். அதனால வந்து ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி போய் மூச்சு கஷ்டம், ஹார்ட் ஃபெயிலியர் வந்து மூச்சு கஷ்டம் வரலாம். ரெண்டாவது ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்னா பக்கவாதம், பக்கவாதம் வந்து மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சுனால மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் கழிச்சிச்சுனாலும் ஸ்ட்ரோக் வரலாம். மூணாவது கிட்னி ஃபெயிலியர் வரலாம், ரொம்ப நாள் பிபி இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரலாம், கண்ட்ரோல் பண்ணாமட்டா கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணணும், கிட்னி கண்ட்ரோல் எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது மந்தக்கு கீழே இருக்கும். மருந்து சாப்பிட்டா சாப்பிட்றதே பிபி இருக்குது மந்தக்கு கீழே கீழே வச்சுருந்தா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் எது வர ஸோ இதுவும் எப்படி பிபியை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வெயிட் வந்து 10 கிலோ ரிடியூஸ் பண்ணால் 5 மீட்டர்லேருந்து 10-20 மீட்டர் வரைக்கும் பிபி குறையும். அடுத்தது வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் நட்ஸ் இந்த பாதாம் அந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுனால பிபி கம்மியாகும். உப்பு கம்மி பண்ணணும், 4-3 கிராம் உப்பு தான் போடும். அந்த மாதிரி பிபி இருக்க பேஷன் 3 கிராம் உப்பு போட்டுட்டு பிபி கம்மியாகும். அடுத்தது வாக்கிங், 30 நிமிஷம் வாக்கிங் போடுறதாலே பிபி கம்மியாகும். ஸோ இது எல்லாமே வந்து சர்க்கரை வியாதினாலும் சர்க்கரை வியாதினால எப்படி டெஸ்டனால எப்படி வந்து கிட்னி டிசீஸ் வருதுன்னு பார்த்தோம். எப்படி இதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். மெயினாக வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வாக்கிங், உப்பு கம்மி பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நைட்டில் வந்து நம்ம தண்ணி பிடிக்காம படுத்துவோம்.
அதாவது என்ன அட்வைஸ் பண்ணுறது, நைட்டில் ஒரு சொல்லு தண்ணி குடிச்சிட்டு தூங்க போயிட்டு போகிறோம். நைட்டில் கண்டிப்பாக வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும், தூங்கத்தை எழுச்சி ஒரு தடவை யூனிட் போகும், யூனிட் போயிட்டு மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு அவங்க தூங்கும். ஸோ யூரின் அந்த மூத்திர பயிலே யூரின் எடுத்துக்கணும், யூரின் எடுத்துமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டா கிளியில் கலப்பாங்க. அதே மாதிரி உப்பு கம்மியாக சரி, கிட்னி கல்லத்தில் வந்து உப்பு பாதிப்பு தான், அதாவது நார்மலாக நம்ம 6 கிராம் உப்பு சேர்த்துக்கணும், கிட்னி கல் வராமல் இருக்கிறதுனா 3 கிராம் உப்பு சேர்த்துக்கணும். சரி, டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, உப்பு இருக்கான்னு பார்ப்போம். இதில் எதை வச்சு உப்பு இருக்குன்னு சொன்னால எனக்கு தெரியுது, உப்பு இருக்கான்னு பார்ப்போம். காலையில் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் ஆன் டியூஸ்டேஸ், தேர்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ். காலையில் 6:30 to 7:30 ஒரு நாள் வந்து யோகா, ஒரு நாள் வந்து ஜும்பா, ஒரு நாள் வந்து எக்ஸசைஸ். ஸோ ஃப்ரீ இந்த 12 செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 2 முடிஞ்சிருக்கு, இந்த சாட்டர்டே அடுத்த செஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். அது வந்து நாட் ஓன்லி எக்ஸசைஸ் பட் ஆல்சோ இந்த மாதிரி ஹெல்த் டாக், ஒரு நாள் ஒவ்வொரு நல்லது பற்றி சொல்கிறது, அப்புறம் ஃபுட்டு பற்றி எது நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சமாக ரெடியாகிட்டு எல்லாருக்கும் கீழே போயிருந்தீங்கன்னா அவரோட ரிப்போர்ட் வர டாக்டர்ஸ்ட்டு நான்